வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கிறது எங்க ஊட்டி விளாக் தான். எங்க டே ஒன்னோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோல பாக்குறீங்க, பிளஸ் டே டூ ஓட விளாகும். நாங்க லாஸ்ட் வீடியோல கரெக்டா எங்களோட ரெசார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகுற மாதிரி பாத்துருப்போம். சோ இந்த ரெசார்ட்டோட வீடியோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து எங்க ரெசார்ட்டோட அவுட்டர் லுக். நாங்க வந்து ஜிடி ஹாலிடேஸ் மூலமா போனனால அவங்க தான் எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க. உள்ள போனோடனே எங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க், வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்தாங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு நாங்க செக்இன்க்கு உள்ள போயிட்டோம். இதுதான் வந்து எங்க ரூமுக்கு போற வழி. வந்து எங்களுக்கு ரூம்லயே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. லொகேஷன் எல்லாம் எடுத்து ரூம் எல்லாம் காட்டிட்டு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கதான் வந்து நாங்க தங்கியிருந்த ரூமோட ஒரு ஜஸ்ட் சின்ன கவரேஜ். காம்ப்ளிமெண்டா பாத்தீங்கன்னா டீ, காஃபி, அப்புறம் பால் பவுடரு, வாட்டர் பாட்டில்ல நல்ல பியூரான தண்ணி, அப்புறம் சாக்லேட் வச்சிருந்தாங்க. அது என்ன சாக்லேட்னா மின்ட் சாக்லேட். அதுக்கப்புறம் கூடவே ஒரு பிஸ்கெட்ஸ் பாக்கெட் மாதிரி வச்சிருந்தாங்க ஹாட் வாட்டர் போடுறதுக்கு. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாத கிளாஸஸ், கப்ஸ் ரொம்பவே சூப்பராக வச்சிருந்தாங்க. ஒரு செட்டப் மாற்றும் போது இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரூம் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த ரூமுக்கு ஜன்னல் வந்து ஜன்னலே கிடையாதுன்னு சொல்லப்போனா ஒரு பெரிய கிளாஸ் டோர் மாதிரி தான். அதை ஸ்லைட் டோர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஸ்லைடு பண்ணி வெளியே வந்தோம் அப்படின்னா பால்கனி வியூ. ஐ மீன்ஸ் அது என்ன பால்கனியா அது என்னன்னு தெரியல, வெளியே உட்காந்து டீ குடிப்போம்ல அந்த இடம். தனித்தனி எல்லா ரூமுக்கும் தனித்தனியா செட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். காமனா இல்லாம ரெண்டு பேர்னா அழகா ரெண்டு பேர் உட்காந்து குடிச்சுக்கலாம். ஆனா அதுல ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா 5 மணிக்கு மேல வெளியே வர முடியாது, அவ்வளவு குளிருங்க, அவ்வளோலாம் வெளியே வர முடியாது. இந்த வீடியோ ஒரு 5:30 என்னமோ தான் எடுப்போம்னு நினைக்கிறேன். குளிர் நடுக்கி எடுத்துருச்சு. 13-12 என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சன் செட் ஆகுறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் கீழே இல்லாமல் அப்படியே சும்மா இருக்க மட்டுமே ஒரு இடம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுமே, அதனால மாடிக்கு வந்திருந்தோம். மாடிக்கு வர வழியிலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும்ல, நிறைய ஃபாரினர்ஸ்லாம் தங்கியிருந்தாங்க. இந்த ரெசார்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், தான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில். பார்க்காதவங்களாம் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க டிஸ்கிரிப்ஷனில். அந்த இதுதான் வந்து ஹைட். இதுக்கு மேலே எந்த பில்டிங்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். உச்சி மலையில் இந்த ரிசார்ட் வச்சுருந்தாங்க. கவரேஜ் பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெளியே அந்த பச்சை கலர் லான் மாதிரி தெரியுதுல, அதெல்லாமே இவங்களோட தான். இதுக்கு வந்து சைடு வழியாகவும் போகலாம், நாங்கள் போகலை, நாங்கள் மேலே ஏறி நின்று கவர் பண்ணிட்டோம். அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, சரி கொஞ்சம் நம்ம தனியாக மேலே ஏறி பார்ப்போமே அப்படின்னு. நாங்கள் மேலே வந்து ஒரு 1/2 hour கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அப்படியே கீழே வந்துட்டு சும்மா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நைட் டைம்ல வந்துட்டோம். குளிர் தாங்க முடியலங்க, ஊட்டிக்கு வந்தாவே குளிர் தானே, அது மாதிரி அந்தளவுக்கு குளிர். நாங்களும் அங்கங்க சுத்தணும்லாம் நினைச்சோம், பயமா வேற இருந்துச்சு. ஏன்னா இருட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா. அதோட எங்களோட ஃபர்ஸ்ட் டே விலாக் முடிஞ்சிருச்சு. இது வந்து பாக்குறது வந்து செகண்ட் டே மார்னிங். அவங்களே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரெட், ஜாம், பட்டர், ஊத்தப்பம், இட்லி, என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு 3-4 class டைனிங்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், வெளியும் செட்டப் வச்சுருந்தாங்க, வெளியே உட்காந்து சாப்பிட்லாம். நம்ம தான் எங்கே போனாலும் லேட் ஆச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, சூரியன் கண்ணு தான் அடைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு லேட்டாக தான் வந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இன்னைக்கு நாங்கள் போகிற ஃபர்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா. தொட்டபெட்டா வந்து ரொம்ப ஹைட் வியூ பார்க்கலான்னு சொன்னாங்க. ஐ மீன்ஸ் பேரு கேட்ட மாதிரி ஹைட்டு தான். அது வந்து சிம்லாவும் மணாலியோட இது இத்தனை ஃபீட் ஹைட்டுன்னு எங்கள் டிரைவர் சொன்னார், எனக்கு ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் தெரியலை, சாரி. நாங்கள் தொட்டபெட்டாவில் இறங்கிட்டு எங்களை இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. நீங்கள் வாங்க வரும்போது கூப்பிடுங்கன்னு சொல்லி டிரைவர் கால் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். நிறைய கடைங்க, கடலை, என்னென்னமோ ஊத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே போகிற வழியில் இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தோம். மேலே போனால் நல்ல வியூ, என்ட்ரி ஃபீஸும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஹைட்லேருந்து பார்க்கும்போது ஃபுல் ஊட்டி அந்த இதுவே நல்ல வியூ அழகாக தெரிஞ்சுது. அவ்வளோ குளிரும் இல்லை, பட் ஹைட்டில் இருக்கும்போது ஒரு சில் ப்ரீஸ் வந்து ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி இருந்தது. கூட்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இது கம்மின்னு சொன்னாங்க எங்கள் டிரைவர், இவ்வளோ கூட்டம் இருக்குதே அப்படின்னு சொன்னோம். எங்கள் அது வந்து கம்மி, சீசன் டைமில் வந்து பாருங்கள் நகரவே முடியாது அப்படின்னாங்க. அங்கே போனால் ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்தோம்னா மறுநாள் எங்களை எடுங்க எங்களை எடுங்கன்னு ஃபோட்டோ எடுக்கிறது தான். அந்த பிளேஸ் வந்து பெஸ்ட் ஃபார் ஃபோட்டோ. வியூ நல்லா இருக்குன்றக்கா எடுத்தாங்க. ப்ளஸ் அங்கே வந்து ஒரு டெலஸ்கோப் பாயிண்ட்டும் வச்சுருந்தாங்க, அது மூலமாக வந்து நம்ம தூரத்தில் இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு, டெலஸ்கோப் ஹவுஸ் மாதிரி. அதுக்கே நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக நின்று பார்த்ததுக்கு அங்கே கிட்ட போகும்போது அந்த டெலஸ்கோப் வந்து அவ்வளோ ஒர்க் ஆகலை, 2-3 வந்து ஷட் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப
ஒரு மாதிரி ஆச்சுன்னு சொல்லலாம். ஐயோ நம்ம கிளம்பிடலாமா, பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஓவராலாக பார்த்துட்டே இருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு டெலிஸ்கோப் கிடைச்சிது. அதில் சத்தியமாக சொல்கிறேன், ஒன்றுமே தெரில. ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கு. கிளைமேட் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியல அப்படின்னு. இது எங்கள் டிரைவர் கிட்டே சொல்லும் போது நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லி விட்டுருக்கணும், அங்கே நிற்காதீங்க, அது வேஸ்ட்டுன்னு அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் போகிறதா இருந்தாலும் இந்த வியூ தான் அங்கே இருக்கும் அவ்வளோ, நீங்கள் அதுக்கு ரிஸ்க் எடுத்து போக வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே நாங்கள் வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீ ஃபேக்ட்ரி கூட்டு வந்தாங்க. தொட்டபட்டாவோட ஒரு டீ ஃபேக்ட்ரி. இது வந்து ஒரு ப்ரைவேட் டீ ஃபேக்ட்ரி தான். என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹10. நம்ம கண்ணு முன்னாடி டீ வந்து இலையிலிருந்து டீ அந்த டீ தூள் ஆகும்ல, அதோட ஃபுல் ப்ராசஸ் வந்து அதில் போட்டிருந்தாங்க. என்ட்ரி ஆகும் போதே உள்ளுக்குள்ள வந்து அந்த டீயோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நிறைய நிறைய ஃப்ரேம்ஸில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இன்னும் பார்க்க முடியலங்க, உள்ள வரவங்க தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. சரி, நமக்கு எதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி எஸ்டிடிலாம், நம்மளும் அந்த கூட்டத்தோட போகிற மாதிரி போவோம்னு நகர்ந்து போயிட்டே இருந்தோம். உள்ளுக்குள்ளே போனோடனே செம்மையாக இருந்துச்சு. அந்த டீ மேக்கிங்கான ப்ராசஸ் அந்த மிஷின் எல்லாமே இருந்துச்சு. ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வந்து இருந்து கண்ணாடி வந்து அடைச்சிட்டாங்க, அது வெளியே பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த டீ தூள்லாம், அந்த டீ இலைகள்லாம் இருக்கிற தேயிலை அதெல்லாம் வந்து பறித்து அது ஒரு கன்வேயர் பெல்ட்டாக சொல்லுவாங்களே அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அது வந்து ட்ரை ஆகிற ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த டீ தூ இலைகளெல்லாம் அதை தாண்டிங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டட், அது முன்னாடி செட் பண்ணிடுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. லேசர் லைட் வச்சு பாயிண்ட் பண்ணி இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்னு எப்படி டீ ப்ராசஸ் வந்து காமிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த டீயை காய வைக்கிற, அந்த தேயிலையை காய வைக்கிறது தான் நினைக்கிறேன். இதை நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்களேன், டெய்லி நம்ம குடிச்சிட்ருக்க டீ எப்படி மேக் பண்ணுறாங்கன்றது. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் நேரில் போனால் கண்டிப்பாக இதை நீங்கள் விசிட் பண்ணலாம். மோஸ்ட்லி அங்கே வரவங்களாம் இது கூப்பிட்டு போகல அப்படின்னா தான் கோவப்படுவாங்களாம், ஏன் எங்களை கூப்பிட்டு போகல அப்படின்னு அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு அங்கே தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் கீழே கீழே மலையை விட்டு கீழே இறங்கி போய் அங்கிட்டலாம் நீங்கள் லோக்கலில் வந்து டீ தூள் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முன்னாடியே நீங்கள் எந்த இடத்துலையும் டீ தூள் சாக்லேட் எங்கேயும் வாங்கிறாதீங்க, இங்கே வந்து வாங்கிக்கோங்க, குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொன்னார். கீழே இறங்கி அந்த மேலே நடந்து வந்துட்டே பார்த்துக்கலான்னு சொன்னல அந்த ப்ராசஸ் எல்லாம், படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா அவங்க மேக் பண்ணுற ப்ராசஸில் ஒரு டீ போட்டு கொடுத்துட்றாங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து ₹10. இந்த டீ வந்து ஒரு ₹10 வருமா, அவங்க கணக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக டீ கொடுத்துட்டு அந்த என்ட்ரி டிக்கெட்டில் வசூல் பண்ணிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, டீ ரொம்பவே ஆசமாக இருந்துச்சு. அது பார்த்துட்டு நம்ம எல்லாம் வாங்க போவோம். கீழே வெளியே வந்தோடனே எங்கள்கிட்ட கடை தான் இருக்கும், டீ செம்மையாக இருக்க கண்டிப்பாக வாங்கிட்டு போகணுன்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, நீ அவங்க கொடுக்குற டீ தூள் போட்டு கொடுக்குற டீ வேற, அவங்க விற்கிறது வந்து கண்டிப்பாக வேறையா இருக்கும். நீங்கள் இதை வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற டீ தூளோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுங்க, அந்த டீ குடிச்சு பழகினவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுக்குற டீ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் சொன்னாங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம், நிஜமால நல்லா தான் இருக்குது. லைட்டாக போட்டவே நல்லா கொஞ்சம் அந்த டிகாஷன்லாம் இறங்குது. டீ எல்லாம் வாங்கிட்டு டைரெக்டாக அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே அடுத்த ஸ்டெப் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி. சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிற வழியில் அந்த படிக்கட்டுக்கிட்டே ரெண்டு மூணு குரங்கு வந்து நல்லா அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அதையும் நம்ம ஒரு கவர் பண்ணிட்டு டைரெக்டாக சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டோம். சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மெல் வந்து வேற லெவலாக இருந்துச்சு. சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸு, ஹோம்மேட் சாக்லேட் தான் ஃபுல்லாகவே. அது என்ன ஹோம்மேட் சாக்லேட்ஸ்னு அடுத்த ஆப்ஷன், எல்லாமே ஹோம்மேட் சாக்லேட்ஸ். அது எப்படி பண்ணுறாங்கன்றது நம்ம கண்ணு முன்னாடியே காமிச்சிட்டு இருந்தாங்க. இது இந்த தெய்வ திருமகளில் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் சொல்லுவாங்களே ஹில் ஸ்டேஷனில் உள்ள மாதிரி, அது மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி நீட்டாக பண்ணாங்க, அது ஒரு முக்கியமாக நான் பாயிண்ட் அவுட் பண்ணோம். க்ளவுஸ் போட்டுட்டு ஹேர் அந்த கேப்பெல்லாம் போட்டுட்டு ஹேருக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பாக்ஸில் வச்சு எல்லாமே அழகாக வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. ரேட்டும் வந்து ஓவர் தான், 100 grams பார்த்தீங்கன்னாவே தெரியும், 120, 80 ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சொல்லக்கூடாது, மண்ணு மாதிரி இருக்கும். சில சாக்லேட்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், ஊட்டி சாக்லேட்டு கொடைக்கானல் சாக்லேட் அப்பெல்லாம் கொடுப்பாங்க தெரிஞ்சவங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வாங்கிட்டு வந்தது வந்து ஒன்று கூட தூக்கி போட முடியாது, கீழே விழுந்தாவே நம்ம வருத்தப்படுவோம், ஐயோ இவ்வளோ ருசியான சாக்லேட் கீழே விழுகுது அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல அழகாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பார்க்கவே வந்து ஐயோ இது வாங்கலாமா அது வாங்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து சாக்லேட் வாங்கிட்டு கீழவே ஸ்பைசஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதுவும் வாங்கணும், அதை கவர் பண்ண முடியல. அதுவும் ஸ்மெல்ஸ் செம்மையாக இருந்துச்சு. சாக்லேட் ஃபேக்ட்ரி டீ ஃபேக்ட்ரிலாம் முடிச்சுட்டு அன்றைக்கி லாஸ்ட்டாக நாங்கள் வந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் ப்ளஸ் பார்க் மாதிரி நினைக்கிறேன்.
அங்கே போகும்போதே ஏதோ போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளஸ் அங்கே வந்து இல்லாத பூ இல்லைங்க, செடி பூ வகை எல்லாமே இருந்துச்சு. எதையும் தொட முடியாத ஒரு சிலதை, ஒரு சிலதை தொடலாம். ஆனால் நீட்டாக இருந்துச்சு, பார்க்க பிளசண்டாக இருந்துச்சு. கூடவே சேர்த்து எங்களுக்கு ஒரு ஆப்பும் இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே லைட்டாக மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. டிரைவர் சேஃப்டியாக ஒரு கொடையும் கொடுத்து விட்டாரு, நீங்கள் கொடையை கொண்டு போங்க, மழை ரொம்ப வந்துச்சுன்னா கொடையை வச்சுட்டு வெளியே வந்துடுங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு உடனே வந்துடுறேன்னு சொன்னார். கொஞ்சம் தூரம் கூட சுற்றி பார்த்துருக்க மாட்டோம் இந்த பார்க்கில். அந்த பிளேசஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த இடத்துல உட்காரலாம், புல்வெளி, நிறையா ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னுமோ நினச்சோம். ஆனால் எதுவுமே நடக்கலை. மலை சரியான மலைங்க, இந்த பக்கம் பார்த்தா சோணு மலை, அந்த பக்கம் பார்த்தா சோணு மலைன்ற மாதிரி. யார்கிட்டயுமே கொடை இல்லை சொல்லப்போனால். அந்த இடத்துலயே ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட தான் ரேராக கொடை இருந்துச்சு, அதுவும் எங்ககிட்டே இருந்துச்சு. பார்க்கு க்ளோசிங் டைமே வந்து 5 தான் நினைக்கிறேன், ஏன்னா அங்கே வேகமாக இருட்டாயிரும் இல்லை. எந்த அங்கே மோஸ்ட்லி எந்த சுற்றுலாத்தலமும் 5 க்ளோஸ் பண்ணிடுறாங்க, 5 to 6 டேஞ்சரஸ் இல்லையா, அங்கிட்ட இங்கிட்ட மழை இருக்கும், காட்டுப்பகுதி. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே 5 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் அந்த கொடையை வச்சுக்கிட்டு எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். டிரைவர்னா வந்து காப்பாற்றுங்க, இரு கொடை இருந்துமே நாங்கள் நனைஞ்சிட்டோம். அந்த அளவுக்கு சரியான மழைங்க, செம்ம மழை. நாங்கள் போன அன்னைக்கே சொன்னாங்க, நீங்கள் ஊருக்கு போகும்போது ஊட்டியில் மழையா அப்படின்னாங்க. நாங்கள் 2 எப்படியோ தப்பிச்சிட்டோம் மழை இல்லாமல். ஆனால் இந்த நாள் வந்து மாட்டிக்கிட்டோம். இதோட Day-2 வ்ளாகை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் Day-3 வ்ளாகில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அடுத்த பாய் ஃப்ரம் சிவா மனசில் ஐஷூ.